வணக்கம் நேயர்களே, பிக் பாஸ் சீசன் 4 1ஆம் தேதி நவம்பர் பற்றிய நிகழ்ச்சிகளே உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்க போகிறேன். இன்றைக்கி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வராரு, சூப்பரான கோட்டு போட்டுக்கிட்டு வராரு. பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வராரு, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி. அந்த இப்போ கூட ஜேம்ஸ் பாண்டை கூட நடிக்கலாம், ஏன்னா இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு இல்லைங்களா. ஜேம்ஸ் பாண்டெல்லாம் ஆங்கிலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்டுங்க வயசானவங்க தான் நடிக்கிறாங்க, ஸ்ட்ரென்த்து காட்டுவாங்க. அது மாதிரி அளவுக்கு கமலஹாசன் சூப்பராக வராரு. முன்ன பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா 6 பட்டன் வச்சுருக்கிறாரு, கையில் பார்த்தீங்கன்னா பேண்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. அந்த கோட்டோட வருது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. கமல் சார் வந்துட்டு வந்தாங்க, வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் வியூவர்ஸ் எல்லாத்தையும் பேசிவிட்டு நான் அகத்தூருன்னு போகிறேன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்தார். உள்ளே வந்ததும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா நேற்றுக்கு நான் சொன்னவங்களுக்கு வேல்முருகன் வெளியே போகிறார், வெளியே போகிறாருன்னு சொல்லிட்டு இது வந்து தெரிஞ்சு போயிடுச்சுன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு வேல்முருகன் தான் வெளியில் போகிறாரு. ஏன்னா வேல்முருகனை வந்து கெப்பாசிட்டி இல்லாத பர்சனாக அந்தக்குள்ளே இருக்க வச்சுட்டாங்க. இந்த ரெண்டு குரு பீஸமும் வேல்முருகனை டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க. அந்த டம்மி பீஸில் இருக்கிறோம், இந்த பக்கம் போனாலும் பிரச்சனை, அந்த பக்கம் போனாலும் பிரச்சனை, நம்ம சும்மாவே இருந்துடலான்ற மனப்பான்மையிலே அவர் இருந்துட்டார். இந்த சின்ன பையன் எல்லாரும் பெரியவங்களாச்சு அஜித்து, அதனால் அவங்கக்கிட்டலாம் நம்ம போய் சரிசமமாக பேச முடியாதுன்னு ஒரு கூச்ச சுபாவத்தில் தான் அஜித்து இருந்துட்டான். ஆக மொத்தம் ரெண்டு பிரிவு இருக்குன்ட்டு கமல் சாருக்கு தெரிஞ்சிருச்சு. வந்தது தான் கேட்குறாரு, இப்போ எல்லாரையும் வந்து கேட்குறாரு, நான் குருபீசம் இருக்கே அம்மே வெளியில் சொல்கிறாங்க, குருபீசம் உங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருக்கு இல்லைன்றதை நீங்கள் தெளிவுபடுத்தினா குருபீசம் இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒருக்கும் வியூவர்ஸுக்கும் தெரியும் அப்படின்னாங்க. ஆனால் உடனே இந்த பாலாஜி முந்திரிக்கோட்டை பட்டில் எழுந்துட்டு குருபீசம் இருக்குது சார் அப்படின்னாங்க. குருபீசம் இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா அப்போ யாருன்னு சொல்லு அப்படின்னாரு. அர்ச்சனா டீமாக காட்டுறாங்க, அர்ச்சனா, சுரேஷ், ரியோ, அந்த அர்ச்சனா டீமை சொல்கிறான் அவன், குருபீசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாலாஜி சொல்கிறாரு. அப்போ இன்னொரு குரூப் இருக்கா அப்போன்னு, அப்போ ஆமாம் சார் இருக்குதான், குரூப் இல்லாமல் இல்லை, எங்களுக்கும் ஒரு குரூப் இருக்குதான், நாங்கள் ரெண்டு பேரும் குருபீசத்தில் தான் இருந்தாங்க. என்னென்னா அர்ச்சனா வந்து டீமுக்குள்ளே வரும்போது அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக எல்லாருக்கும் வெளிப்பாடு ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி வரும்போதே சொல்கிறான், இது ஒரு தலைவலி வந்துருச்சு, இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு சொல்கிறதுலேருந்து தான் அர்ச்சனாக்கும் பாலாஜிக்கும் பிளவு ஏற்பட்டது, சண்டை ஏற்பட்டது, அது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதன் காரணமாக தான் குருபீசத்தர் உருவாக்கி வச்சுட்டாங்க. ஆங்கிலம் பேசுகிற குரூப் ஒருத்தர், இன்னொரு விஜய் டிவி குரூப்புன்றதை பிரிச்சுக்கிட்டாங்க, இவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்க. நாம் இப்படித்தான் நமக்குள்ளே சப்போர்ட் பண்ணிக்கணும், யாரும் பேசினாலும் விட்டு கொடுக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணி ரெண்டு குரூப்பாகவும் ஆயிடுச்சு. இது மக்களுக்கும் தெரியும், எல்லோரும் பார்க்குற மக்களுக்கும் இது குருபீசம் இருக்குன்றது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. அது கமல் சாருக்கும் ஓட்டு மூலயமா வெளிப்படையாக தெரிஞ்சதால் கமல் சாரும் ஆமாம் இப்போ உள்ள குருபீசை இருக்குது, அந்த குருபீசை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். சரி, அதை கேட்டு முடிச்சுது. முடிச்சிட்டதுக்கப்புறம் ரெண்டாவது டாஸ்க் ஒன்று வைக்கிறார், ஒரு விளையாட்டை வைக்கிறார். அப்படி எப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த விளையாட்டில் வந்து பல அட்டைகள் வைக்கிறார். அந்த அட்டைகளை பார்த்தீங்கன்னா, அந்த அட்டையில் யார் இருக்க படம் இருக்கோ அவங்கள பற்றி நீங்கள் விமர்சனம் செய்யணும், நல்லதும் சொல்லணும் கெட்டதும் சொல்லணும்னு சொல்லி அவர் கமல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாலா தான் வந்து எடுக்கிறாரு. பாலா எடுத்ததும் அதில் இருக்கிற பர்சன்களை பாலா தான், அந்த பாலாவே என்ன சொல்கிறாரு, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நடக்கூடாது, தப்பு தான், அந்த மாதிரி நடந்தால் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு பாலாவே உண்மையை ஒத்துக்கிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து யார் மேலே கோபம் இருக்குது அப்படின்றவங்களே அந்த படத்தை பார்த்துட்டு அந்த அவங்களுடைய கோபங்களை விரிவாக சொல்கிறாங்க. இவர் இப்படி நடந்துப்பார், இவர் இப்படி செய்வார், இவர் வந்து நல்லது செய்தாலும் இப்படி செய்வாருன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றங்கள் பண்ணிக்கிறாங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்டினது குருபீசை இருக்கக்கூடாதுன்னு தான் கமல் சார் அந்த படத்தை காட்டு, உங்கள் அபிப்பிராயம் சொல்கிறேன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா குருபீசை தான் காட்டுறாங்க. ஒருத்தர் நல்லதை சொல்லும்போதும் கெட்டது மேலும் அவங்க குறைகளை சொல்லும்போது கடுமையான குறைகளெல்லாம் விமர்சனமாக கொண்டு வரக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா குரூப்பாக இருக்கிறீங்க, இது இருக்கக்கூடாது, இந்த படத்தை பார்த்து அவங்க நல்ல குணத்தையே சொல்ல கெட்ட குணத்தைன்னு சொல்லிட்டு அடக்கி அப்பயாவது அடக்கி வாசிப்பாங்கன்னு சொன்னால் இவங்க அடக்கி வாசிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் என்னாகும், தலைமை பொறுப்பு ஏற்க முடியாதவர்கள் இந்த பிக்பாஸ் வீட்டில் இருக்க முடியாதுன்றது கண்டுபிடிச்சாச்சு. மற்ற இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி இப்போ வேல்முருகன் தான் வெளியில் போகிறார் சொல்கிறாங்க. வேல்முருகனை வெளியில் போகும்போது
வெளியே அழுகுறாங்க எல்லாம் வேல்முருகன் செஞ்சாங்கன்னு. ஆனால் வேல்முருகன் நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன், வேல்முருகன் கெப்பாசிட்டி இல்லாத இருந்ததால் தான் நீ வந்து வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா ஒரு யூனியன் லீடர், நான் சொல்லியிருந்தேன் யூனியன் லீடரு ஒரு மற்ற தொழிலாளர்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு கெட்டிக்காரத்தனாக இருந்தால் தான் அந்த முதலாளி மதிப்பான். அதே போல் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம்னா அந்த மேனேஜரு அவங்கள மக்களை மதித்து எல்லாம் செஞ்சால் தான் அவரும் மேனேஜரை முதலாளி மதிப்பாங்க. வேலை வாங்கிறது யாருன்னா மேனேஜர் தான், அங்கே தொழிலாளியை வேலை வாங்கிறதுனா ஒரு யூனியன் லீடர் தான். இப்படி இருந்தால் தான் முதலாளிகள் இவர்கள் மேல் நல்மதிப்பு எடுப்பாங்க. ஆனால் உன்னை ஒரு கேப்டன் ஆக்கியும் நீ கெப்பாசிட்டி இல்லாமல் அவங்ககிட்ட போய் கேட்டால் என் நச்சிருவான், இவங்ககிட்ட போனால் திட்டுவாங்கன்னு சொல்கிறதால தான் நீ மைனஸ் ஆகிட்டீங்க வேல்முருகன் அண்ணன். ஏன்னா பல பட்டங்கள் வாங்கியிருக்கீங்க. கமல் சார் உங்களை வெளியில் வழி அனுப்பும்போது நான் சொல்கிறாரு, பல பட்டங்கள் வாங்கியிருக்கிறீங்க, ஜனாபதி அவார்டு வாங்கியிருக்கிற எல்லா அவார்டுங்களையும் நீங்களே சொல்கிறீங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நாம் எப்படி இருக்கோன்றது ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கலை. ஏன்னா நீங்கள் நாட்டுப்புற கடையிலே பாடுபட்டவர்களால் உங்களுக்கு அது கருத்து வேறுபாடு தெரியாது, ஒருத்தருடைய வேற்றுமையே தெரியாது. இவன் நல்லவனா கெட்டவனா இவன் எப்படிப்பட்டவன்றது நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நெஞ்சத்தோடு நீங்கள் இருக்கிறதால இங்கே யாரும் வந்து உங்களை சேர்த்துக்கலை, நீங்கள் தனியாகவே இருந்துட்டீங்க. ஆக மட்டும் ஒரு இடத்துல இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா காக்கா கூட கூட்டமாக தான் பேசும், குரங்கும் கூட்டமாக தான் இருக்கும், எல்லா மிருகங்களும் அது அது கூட்டத்தோடு தான் இருக்கணும். நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கணும், யார் எப்படி என்ன ஏதுன்னு ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் தைரியமாக சாஞ்சிருக்கணும், அப்போயாவது அவங்க எல்லாம் உங்களை காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து உள்ளே இருக்கிறவங்க ரெண்டு பேர் இப்படி இருக்கிறாங்களேன்னு தெரிஞ்சும் நீங்கள் அதை பக்குவமாக எடுத்துக்க முடியல. அதான் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க. உங்களுடைய அகத்தின் அழகு முகத்தில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் நல்லபடியாக பெரிய ஆளாவீங்கன்றது கமல் சார் உங்களை வாழ்த்தி வழி அனுப்புகிறாரு. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான். உங்களோட அவார்டெல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எனக்கே தெரியாது வேல்முருகன் இப்படி ஒரு பதவிகளோடு இருந்திருக்கிறாருன்றதே எனக்கு தெரியாது. மக்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் 4.5 கோடி மக்களுக்கும் உன்னுடைய பட்டங்களை வந்து கேட்டுக்கிட்டாங்க. நீ உயர்ந்து தான் போகிறேன்னு சொல்லிட்டு தான் கமல் சார் வாழ்த்தி அவரை வெளியே அனுப்புகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாரா வேல்முருகன், வெளியில் போனால் திருப்பி ஒருத்தர் உள்ளே உடனும் இல்லைங்களா, அப்போ தானே வந்து அந்த 16 மெம்பர்ஸ் ஆவாங்க. யார் வருவாங்க? நாவலோடு இருக்கிறாங்க. நான் போன பதிவிலே சொன்னேன் சுசித்ரா தான் வராங்க, அப்படி பாடகி சுசித்ரா தான் வராங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க தான் வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் குழந்தை உள்ளம் எல்லார்ட்ட நல்லா கலகலப்பாக பேசுவாங்க, சிரிப்பாங்க. அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த இக்கட்டில் மாட்டிக்கிறாங்கன்னா அது தலையெழுத்திடாடு ஒன்றும் புரியல. ஏன் நான் சொல்கிறேன்னா அர்ச்சனா உள்ளே வரும்போது பிக்பாஸை வந்து அவங்க சும்மா என்ட்ரி ஆகிற மாதிரி அனுப்பிச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் பிக்பாஸ் என்ன செய்கிறாரு, அவங்கக்கிட்டேயே ஒரு அட்டையை கொடுத்து அவங்கவுங்க கழுத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அப்போ அந்த அட்டையை வந்து கழுத்தில் போட்டதால தான் அவங்களுக்குள்ளே வர்ற ஒரு மன வருத்தத்தை ஆத்திரம் மூலமாக அர்ச்சனா மேலே காட்டினாங்க. ஆனால் குழந்தை உள்ளமாக உள்ளே வர்றவங்க சுசித்ரா இப்போ ஒரு அட்டையை கொடுத்து இங்கேயும் வேலை கட்டுறாரு பிக்பாஸ். அந்த அட்டையில் வந்து அவங்கவுங்க குறைகளையும் நிறைங்களையும் சொல்லி சிரித்து சிரித்து அவங்கவுங்களை கொடுக்குது. ஆனால் உள்ளே என்ட்ரி ஆகும் போதே பார்த்திங்கன்னா ஆஜித்தம் வந்து சேர்த்து கட்டிக்குது. அப்போ ஆஜித்துக்கும் அவங்களுக்கும் பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சுசித்ரா வந்ததால் என்னன்னா கொடுக்கும்போதே இப்படி ஒரு இது மாதிரி சொல்லி கொடுக்கறது இந்த சுசித்ரா மேலே மற்றவங்கள என்ன கடுப்பாக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் சுசித்ரா இதையெல்லாம் தாண்டி நல்ல கரெக்டாக தோல்வி அடையாமல் கரெக்டாக அவங்களையெல்லாம் ஹேண்டில் பண்ணி யார் தலைவராக வராங்களோ அவங்களுக்கு உண்டான மதிப்பை கொடுத்து எல்லாமே செய்யணும்னு சொல்லி சுசித்ராவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய அறிவுரையும் சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, என்னுடைய பதிவை பாருங்கள், பெல் பட்டன் நமக்குங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்களை ஆதரவு இருக்குன்றதால் தான் நான் இப்படி பேசுகிறேன். அதனால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.